What other city you have? நோய்க்கான காரணம் நிறைய சொன்னீங்களா? இப்போ எல்லா நோய்க்கும் காரணம் நான் சொல்லிட்டாலும் நான் ஆரோக்கியம் இருக்க முடியாது, புரிஞ்சுக்கங்க. அதில் செய்யணும், அதுக்கு எனக்கு பிராப்தம் வேணும். ரெண்டாவது, நான் பண்ற இந்த ஜென்மத்தில் பண்ற பாவம் ஒண்ணு இருக்கு, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, மொத்தம் எல்லாமே சேர்ந்துதான் ஒன்று ஆரோக்கியம் இருக்க வைக்கணும். எல்லாமே ஒழுங்கா இருந்தும் மனசு கெட்டு போன போது ஒரு செகண்ட் தான், எல்லாம் கரெக்டா இருக்குங்க, எல்லாம் கரெக்டா இருக்கு. நான் பெரிய ஞானிதான், விஷயம் எல்லாம் ஓகே. நான் ஒருவேளை என்னோட குழந்தை மேல அனுப்பிச்சிருக்கேன், உயிரை வச்சிருக்கிறேன், அந்த குழந்தைக்கு ஒண்ணு ஆச்சுன்னா அது இறந்து போச்சுன்னா தாங்க முடியல, அந்த மன வருத்தம் போதும், எனக்கு நோய் போட்டு சொல்றது ஈஸி, சும்மா சொல்லிடலாம். இப்ப என்னோட குருநாதர் எத்தனை பேர் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, பட் அவரோட நல்லா இருக்க என்னோட கட்டு போயிருப்பாங்க ஒரு சில குருநாதர், அதுக்காக குருநாதர் இல்லை இல்லை. பல பேர் மகரிஷியோட கத்துக்கிட்டாங்க, இப்ப நல்லா இருப்பாங்க, 80 வயசு சர்வீஸ் இருக்காங்க. எனக்கு உதாரணம் சொல்ல முடியும், சென்னையில கண்ணன் ஐயா ஒருத்தர் இருக்கிறார், திருவான்மை சாரி திருவெற்றியூர்ல ஒரு திருவெற்றியூர் பஸ் ஸ்டாப்புக்கு நேரத்துல ஒரு கம்பெனில வேலை செய்யறாரு. ஒரு 60-65 வயசு இருக்கும், அவர் முடி கரு கருன்னு இருக்கு, பார்த்தா டை போட்ட மாதிரியே இருக்கும், ஆனா ஒரிஜினல் முடி. 60 வயசு இப்படி இருக்காரு, டெய்லி மீஞ்சூர்ல இருந்து ஓடி வராரு கம்பெனி, சைக்கிள் பஸ் எல்லாம் கிடையாது, ஓடியே வராரு, ஓடியே போறாரு. அவரு அது ஒரு பொருளாளர், அவரு பிரவேசி கத்துருக்காரு, அவர் வேதாந்தி மகரிஷி ஐயாவுடைய ஒரு ஃபாலோவர், அவர் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காரு, அவர் சொல்லி கொடுத்து ஃபாலோ பண்ணார், நல்லா இருக்காரு. ஸோ சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து சில பேருக்கு நோய் வந்து பிராணம் போகணும் வச்சுங்க, சொல்றாரு இல்லையா, அவர்கிட்ட பேசி பேசி பிராணம் போகுது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு உண்மையாக சொல்றேங்க, இந்த மீட்டிங் பேசுறது அவ்வளோ சந்தோஷம், ஏன்னா எனக்கு மனசு பிடிச்ச மாதிரி பேசுறேன். ஆனால் யாராவது இதை வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, தப்பா வச்சுக்காதீங்க, எனக்கு எனர்ஜி லாஸ், ஏன்னா ஒரே கேள்விக்கு நான் 5 வருஷம் பதில் சொல்லணும், அதே கேள்வி தான், நீங்க ஆறு மாறலாம், எனக்கு அதே கேள்வி தான், ஆறு மட்டும் மாறி மாறி கேள்வி கேட்குறீங்க, நான் ஒரே பதில் சொல்லிருப்போம். அப்படி என்னதுன்னா எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுல சொல்லி சொல்லியே அந்த கோபம் அந்த இதுலயே வந்து உயிர் போயிட்டாங்க. பாரதியாரெல்லாம் பாருங்க, கொஞ்ச நாள் தான் இருந்தாரு, செத்து போயிட்டாரு, ஏன்னா அந்த அன்பு, அதாவது எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லி பாடி 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 அது ஒரு வெறி வச்சுங்களேன், அந்த வெறி அதை சப்ஜெக்ட் கொடுத்துது, அந்த வெறி தான் உயிரி போக்கும். இருந்தாலும் அதுக்கு மேல நல்லா இருக்கலாம், நல்லாவும் இருந்துட்டு சொல்லி கொடுக்க முடியும், இது எல்லாத்துக்கும் அமையாது, அதாவது அவங்கவுங்க ஒரு பாக்கியம் இருக்கும், அது சிறப்பாக கிடைக்கும். அதனால ரிஷிகள் ஞானிகள் வந்து என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க, அவங்கள ஃபாலோ. ஒவ்வொரு குருநாதத்தையும் ஒன்று கிடைக்குங்க, அதை மட்டும் பிடிச்சிக்கங்க. இப்போ நான் பேசுறது பார்த்தீங்கன்னா, நான் கிடைச்ச எனக்கு கிடைச்ச விஷயம் ஒரு குருநாதம் இல்லை, நான் எல்லா ஆசிரமும் போக எல்லா புக்கையும் படிப்பேன், எல்லாத்தையும் கற்றுக்குவேன், ஆனால் எங்கே போனாலும் அங்கிருந்து நல்லதை மட்டும் எடுத்துட்டு கெட்டதை பற்றி பேசவே மாட்டேன், அது சப்ஜெக்ட் தேவையே இல்லை, டைம் வேஸ்ட். எல்லா இடத்துக்கும் நல்லதெல்லாம் ஒன்று சேர்த்திட்டே போனால் நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த விஷயத்தில் ஓப்பனாக சொல்கிறேன், வேதாந்தி மகரிஷி ஐயாவுடைய அந்த சப்ஜெக்ட் தவிர வேற யாருமே மற்ற விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச எல்லா ஆசிரமத்துலேயும் போய் பாருங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த குருநாதர் மட்டும்தான் உலகத்துலேயே புத்திசாலி, மற்றவங்கெல்லாம் முட்டான்னு சொல்லுவாங்க, உண்மை. அதை தவிர அவர் யாரும் சொல்ல நம்ப மாட்டாங்க, எங்கள் குருநாதர் மட்டும்தாங்க உலகத்தில் யாருமே ஒழுங்கா இல்லைங்கப்பாங்க, அவங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும்தான் தெரியும், எல்லாத்துக்கும் விஷயம் இருக்கு, எல்லாத்துக்கும் தப்பு இருக்கு மைனஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வேதாந்தி மகரிஷியை ஃபாலோ பண்ணுற மட்டும்தான் நல்ல விஷயம் எங்க இருந்தாலும் தேடுறாங்க. அந்த விஷயத்தில் எனக்கு இன்னும் வேதாந்தி மகரிஷியை நேரில் காசு அனுப்ப முடியல, அவரை பார்த்தது இல்லை, கோர்ஸ் பண்ணது இல்லை, ஆனால் எனக்கு ஒன்று புரியுது, அவருடைய ஃபாலோ பண்றவங்க பலர் எடுத்து பார்த்து அவர் எப்படி இருந்திருப்பாருன்னு தோணும், அவ்வளோ அவருடைய சாரணிகள் அவர்கள். அதனால மகரிஷிகள் ஞானிகள் யோகிகள் அவங்க பர்சனலை பெற்றாங்க, அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க அவ்வளோ. ஒரு சினிமா படம் போய் பார்த்தீங்கன்னா டைரக்டர் பாலாஜா இருந்தால் படம் எடுத்தாருன்னா படத்தில் கருத்து இருக்கா பார்த்து வந்துட்டே இருக்கணும், அவரை பற்றி பர்சனலாக பேருந்தா நம்ம உண்டு வரணும்.